ஹாய் யுவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது திருப்பங்களை தரும் தீப வழிபாடு. சந்தோஷமான நேரத்திலும் சரி, துக்கமான நேரங்களும் சரி, விளக்கேற்றும் முறையை நம் முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளனர். விளக்குகளின் வகைகள்: பஞ்சலோகம், வெள்ளி விளக்கு, பாவை விளக்கு, சர விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கோடி விளக்கு, தூண்டாமணி விளக்கு, அகல் விளக்கு என பல வகை விளக்குகள் இருந்தாலும் அவரவர் வசதிக்கு ஏற்ப மன தூய்மையுடன் சிறு மண் விளக்கையாவது வீடுகளில் ஏற்றி வைத்து இறைவனை வழிபடுவது நல்லது. விளக்குகளில் 5 முகங்கள் இருக்கும். 1 முகம் மத்தியம், 2 முகம் குடும்ப ஒற்றுமை பெருகும், 3 முகம் புத்திர இன்பம் கிடைக்கும், 4 முகம் மாடு மனை வளம் சேரும், 5 முகம் செல்வம் கொழிக்கும். தூய பஞ்சினால் திரியை இட்டு விளக்கு ஏற்றுவது சிறப்பு. இதில் சிறப்பு திரிவகைகளும் உள்ளன: மஞ்சள் நிறம் சிகப்பு நிற திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை தண்டின் நாரை திரி. விளக்கேற்றும் திசை: எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் தீபங்களை ஏற்றக்கூடாது. விளக்கெண்ணெயை 5 வகைகள் எண்ணெய்களில், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் ஆகியவைகளை கலந்து பஞ்சமுகங்கள் கொண்டு விளக்குகளை ஏற்றி பூஜை செய்வது சிறப்பு. இந்த தீப திருநாளில் திருவிளக்கின் மகிமைகளை அறிந்து விளக்கேற்றி எல்லாம் வல்ல இறைவனை வழிபட்டு சகல வளங்களையும் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ யுவர்.